அனைத்து தடைகளையும் தகர்த்தெறியும் அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சில பேருடைய திருஷ்டி தடையாக இருக்கும், சில பேருடைய வந்து பொறாமைகள் நமக்கு தடையாக இருக்கும், சில பேருடைய கெட்ட சக்திகள் தடையாக இருக்கும். இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அனைத்து தடைகளையும் தகர்த்தெறியும் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லா விதமான பிரச்சனைகளையும் தடையும் எடுக்கிறதுக்கு எளிமையான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான், கோயிலில் போய் நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னா வீட்டிலேருந்தே கொண்டு போவோம் எண்ணெய் விளக்கெல்லாம். அங்கே போய் ஏற்றிட்டு அந்த திரியெல்லாம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் கையை கோயில் செவத்துலேயே தொடச்சிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது, வீட்டிலேருந்து ஒரு துணி கொண்டு போங்க, அதில் கையை தொடச்சிக்கோங்க. கோயில் செவத்துக்களெல்லாம் வந்து நம்ம அதை வந்து அழுக்குப்படுத்தக்கூடாது. அப்போது அந்த விளக்கேற்றதுக்கான பலனே இல்லாமல் போயிடும். அது மாதிரி செய்யுங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடைகள், அதாவது நிறைய பேருடைய முன்னேற்றத்தை எது தடையாக இருக்குது அப்படின்னா, தடை காரியங்கள்னு சொல்லுவாங்க. சில பேருடைய திருஷ்டி தடையாக இருக்கும், சில பேருடைய வந்து பொறாமைகள் நமக்கு தடையாக இருக்கும், சில பேருடைய கெட்ட சக்திகள் தடையாக இருக்கும், இது மாதிரி. அப்புறம் கிரகங்கள்னால் தடையாக இருக்கும், சாபங்கள்னால் தடையாக இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தடையாக இருக்கும், முன்னேற்றத்தை விடாது. சரி, இந்த மாதிரி ஒரு தடையை சரி பண்ணுறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது, நிறைய தீபம் ஏற்றுற முறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட எளிமையான ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப எளிமை. என்னென்னா, தேங்காய் உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அர்ச்சனை பண்ணி உடைக்கிறது வேறு, ரெண்டாக உடைச்சா அது அர்ச்சனை. தூள் தூளாக உடைச்சோம் அப்படின்னா சிதற்காய் விடுறதுன்னு சொல்லுவாங்க, சிதற்காய் விடுறதுன்னு சொல்லுவாங்க. தடைகளெல்லாம் விடைச்சோம். இந்த பரிகாரம் அந்த காலத்திலருந்தே இருக்குது. ஏதாவது ஒன்றுன்னா ஒன்று பிள்ளையாருக்கு வேண்டிக்குவாங்க, எனக்கு இந்த காரியம் நடந்தால் நான் ஒரு 3 தேங்காய் உடைக்கிறேன், 10 தேங்காய் உடைக்கிறேன், 108 தேங்காய் உடைக்கிறேன், சிதற்காய் இடுறேன் அப்படின்னு சொல்கிறது வழக்கமான ஒன்று தான். ஸோ புதுசாலாம் ஒன்றும் வந்துடலை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கக்கூடியது தான். அதாவது தேங்காய்க்கு அந்த குடுமையை பிச்சுட்டு பார்த்திங்கன்னா 3 கண் இருக்கும், நம்ம கண் திருஷ்டின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அடித்து உடச்சி போகிறதுக்கு தான் அந்த தேங்காய்க்கு. இது வரலாற்றில் இருக்குது, புராணங்களில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த தேங்காய் உடைக்கிறதுங்கிறது இப்போ நிறைய கம்மியாகி போச்சு, அர்ச்சனை பண்ணுறோம். சிதற் தேங்காய்ங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. முதல்ல அதை விட ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, இதை எப்படி செய்யணும், இந்த சிதற்காய் விடுறதில் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, எப்படி செய்யணும் அப்படின்னு இருக்குது. நாம் எந்த காரியத்தை வேண்டிக்கிறோம், ஒன்று எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், இதெல்லாம் தடையெல்லாம் உடையணும்னு சொல்லி தேங்காய் சிதற்காய் விடலாம். இன்னொன்று நம்ம வேண்டி நடந்த பின்னாடியும் சிதற்காய் விடலாம். அப்போது ரெண்டு விதம் இருக்குது. சரி, எந்த விதமாக இருந்தாலும் எந்த பக்கம் பார்த்து சிதற்காய் விடணும்னு இருக்குது. சுவாமி, அதாவது எந்த கோயிலுக்கு நம்ம வேண்டிட்டோமோ அந்த கோயிலில் நம்ம போய் நின்று சிதற்காய் விடுற, பெரிய கோயிலாக இருந்தால் சிதற்காய் விடுறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கும், அங்கே விடுங்க. எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து வடக்கு பார்த்து விடணும், நீங்கள் வடக்கு பார்த்துருக்கணும், உங்களுடைய இடது பக்கம் கோவில் இருக்கணும், வலது பக்கம் கிழக்கு பார்க்க இருக்கலாம், அப்படி வந்து சிதற்காய் விடலாம். இதுதான் வந்து சரியான ஒரு விஷயம். இன்னொன்று, சிதற்காய் விடும்போது 2-3 விஷயம் கவனிங்க. இப்படி பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் யாராவது இருக்காங்களா, பெரியவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு சிதற்காய் விடுங்க. இது உடஞ்சிதுன்னா போய் குழந்தைங்களுடைய மேலே போய் காயம் பட்டுடக்கூடாது, இல்லை பெரியவர்கள் யார் மேலேயும் காயம் படாமல் பார்த்துங்க. சிதற்காயை விட்டுட்டீங்க, விட்ட உடனே அந்த சிதற்காயை சில பேர் பாருங்கள் விட்டுட்டு எடுத்துன்னு வருவாங்க, நம்ம எடுக்கக்கூடாது. யார் சிதற்காயை விடுறீங்களோ, அதாவது சூற உடைக்கிறீங்களோ, அதை கொண்டு வரக்கூடாது. ஆனால் ஒரு காரியம் பண்ணணும், அங்கே யாராவது இருந்தால் எடுத்துக்குவாங்க, யாரும் இல்லைன்னா அந்த உடஞ்ச சிர, அதாவது தேங்காய், அந்த கொட்டாங்குச்சி இதெல்லாம் உடஞ்சிருக்க பாருங்கள், அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக தள்ளிட்டு வாங்க. ஏன்னா அடுத்தவங்க போனால் காலை குத்தக்கூடாது பாருங்கள். குழந்தைங்க நடக்கும், பெரியவங்க நடப்பாங்க, வயசானவங்க நடப்பாங்க, கோயில் இருந்தாலும் செருப்பு இல்லாமல் நடப்பாங்க, கையை காலை கீழ்ச்சிடக்கூடாது, எடுத்து ஒரு ஓரம் போட்டுட்டு வந்துடுங்க. சரி, இந்த சிதற்காயை விடுறது என்னைக்கு விட்டால் சிறப்பு, ஞாயிற்றுக்கிழமை காலத்தில் விடலாம், காலையில் அல்லது சாயந்தரம். நமக்கு ஒரு பிரச்சனை தீரணும், ஒரு அசுபமான பிரச்சனை இருக்கணும், அது ஒழிஞ்சு போயிடணும் அப்படின்னா சாயந்தரம் விடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் எனக்கு நடக்கணும், அது சீக்கிரம் நடக்கணும், அதோடைய தடைகள்லாம் விலகணும்னா காலையில் விடுங்க. இப்படி தான் சிதற்காய் விடணும். காய் வந்து
பார்த்து வாங்கிங்க. அது மாதிரி விடும்போது சில பேர் வந்து ஒரு அடி அடிப்பீங்க உடையாது, ஐயோ ஏதோ அவசரம்னு நினைக்காதீங்க, திரும்பி எடுத்து அதை உடச்சி போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தால் மாற்று காய் இன்னொரு காய் வாங்கி உடச்சிருங்க, சரியாக போயிடும். வேண்டிக்கிட்டபடியே செய்யுங்க, மூணா அஞ்சா ஒன்றா அப்படிங்கிறத வேண்டினபடி செய்யுங்க. அப்படி காய் உடச்சுட்டு நேராக நீங்கள் வேலைக்கோ வீட்டுக்கோ போகலாம், அதனால் ஒன்றும் எந்த தப்பும் கிடையாது. குளிச்சுட்டு போய் இதை செய்யணும். இதை செய்துட்டு அன்னைக்கு நீங்கள் புலால் உண்ணுதல், அதாவது நான் இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. செதற்காயை வேண்டி விடும் போது அன்னைக்கு நம்ம சுத்தபத்தமாக இருப்பது தான் சிறப்பு. நிறைய பேர் பிள்ளையாருக்கு வேண்டிக்குவாங்க, ஆனால் இந்த செதற்காய் எந்த சாமிக்கு வேணாலும் வேணலாம். பிள்ளையார் வந்து ஒரு மெயினான ஒரு இது, தடைகளை விடைக்கக்கூடியது கணபதினு சொல்லுவாங்க, காரியத்தை நடத்தி கொடுப்பது கணபதினு சொல்லுவாங்க, அதனால் விநாயகருக்கு. ஆனாலும் எல்லா இடத்துலையும் விடைக்கலாம். இதில் இன்னொரு பேர் எல்லா கோயிலும் பார்த்துங்க, இதில் அரச மரமும் ஆலமரமும் இருக்கிற கோயிலில் உடைக்கும்போது கூடுதல் விசேஷம். சில கோயிலில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கோயிலே உடைக்கிறதும் விசேஷம்தான். இது எப்படினாலும் சரி, நம்மளுடைய தடைப்பட்ட காரியங்களெல்லாம் சரியாக போயிடும். உடைக்கிறது கிழமை சொல்லிட்டேன், அப்படி ஞாயிற்றுக்கிழமை முடியலை அப்படின்றவங்க நீங்கள் வேளக்கிழமையும் பண்ணலாம், செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணுங்கள். சூரத்தேங்கான்னு சொல்லுவாங்க, செதற்காய் சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனையும் தீர்த்து உடைச்சி சுக்குநூறாக ஆக்கணும் நம்மளுடைய தடைகளை. தேங்காய்க்கு அந்த சக்தி உண்டு. இதை செய்துங்க. இதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சுட்டு கம்முனு வந்துடாமல் யாரு காலையும் குத்தாமல் அந்த கொட்டாங்குச்சி அந்த உடஞ்சி எல்லாம் எடுத்து ஒரு ஓரம் போட்டுட்டு வந்துடும் கையோட. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு வந்துடும். அதை யாராவது கையில் காலில் கிழிச்சிங்கன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் பாருங்கள். அதோடைய கஷ்டம் நமக்கு தான். இதை சொன்னபடி செய்து இந்த செதற்காய் எல்லாத்துக்கும் வேணும். படிப்புக்கு வேண்டிங்க, குழந்தைக்கு மெயினாக குழந்தைகளுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா அது வேண்டிடுங்க. எல்லாத்துக்கும் வேண்டலாம், ஆனால் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, படிப்பு இது மாதிரி எது வேணாலும் வேணாலும் திருஷ்டிக்கும் வேண்டிக்கலாம். செய்து செதற்காய் விடுங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டுக்கு வாசலில் வந்து தேங்காய் உடைக்கிறது கூடாது. செதற்காய் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது உடைக்கிறத கணக்கில் வராது, அது வேறு விஷயம். சராசரியாக வீட்டுக்கு வாசலில் அதை உடைக்காதீங்க. பூசணிக்காய் கூட நான் எப்படி உடைக்கணும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உடச்சி ஒரு ஓரமாக தள்ளிடுங்க, ரோட்டில் போட்டு போகக்கூடாது அப்படின்னு இருக்கிறேன். ஆலயங்களில் செதற்காய் விடுறதே சிறப்பு. இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.